ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆணுறுப்பில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் குளிக்கும் போதெல்லாம் ஆணுறுப்புக்கு சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவாங்க. இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதே ஒரு நாளைக்கு செய்யலாம், ஆனால் தினமும் அப்படி செய்யவே கூடாது. இது சோப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோலுக்கு போடக்கூடியது. ஏன்னா தோலில் பார்த்தீங்கன்னா 7 லேயர் இருக்கும். அதே மாதிரி இறந்த செல்கள் எல்லாம் மேலே வரும், அதுதான் அழுக்கு. அதை வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம சோப்பு போடுவோம். ஆனால் ஆண்குறியில் பார்த்தீங்கன்னா ஒரே லேயர் மட்டும்தான் இருக்கும், அது மென்மையான லேயர். நம்ம கண்ணுக்கு எப்படி சோப்பு போட்டால் எரிச்சல் உண்டாகுது, கண் சிவந்து போயிடுதோ, அந்த மாதிரி தான் ஆண்குறி. ஆண்குறியிலையும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது தினமும் இப்படி சோப்பு போடும் பொழுது ஆண்குறி பார்த்தீங்கன்னா சிவந்து போய் வீக்கமாயிடும். இதனால் எரிச்சல் தன்மை உண்டாகும். அதனால் ஆண்குறியில் சோப்பு போட வேண்டாம். சோப்பு எப்போ போடுறீங்கன்னா, அதாவது தாம்பத்தியத்தில் உங்களுடைய மனைவி வாய்வழி உடல் உறவை மேற்கொள்கிறாங்களோ அப்போ நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நேரம் வாஷ் பண்ணக்கூடாது, சும்மா சோப்பு போட்டு லேசாக தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதுவுமே கூட நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு போடக்கூடாது. பேபி சோப்பு, நல்ல மைல்டாக இருக்கக்கூடிய சோப்பு போட்டு வாஷ் பண்ணலாம். இது ஒன்று. அதே மாதிரி ஆண்குறிய எந்த நிலையிலையுமே போட்டு கையால் கசக்கக்கூடாது. ஆண்குறியில் பார்த்தீங்கன்னா உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் ஒன்றிணையக்கூடியது ஆண்குறி தான். நம்ம போட்டு நம்மளுடைய ஆண்குறியை கையால் கசக்கினீங்கன்னா அந்த நரம்புகள் தளர்வடைஞ்சிடும். இதனால் ஆண்குறி ஒரு வலு இல்லாமல் தன்மை ஏற்பட்டுடும். அதனால் ஆண்குறியை போட்டு கசக்கி எடுக்குவதை நீங்கள் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி இறுக்கமான உள்ளாடைகளை நீங்கள் அணிவதையும் தவிர்த்துடுங்க. ஏன்னா இறுக்கமான உள்ளாடைகளை நீங்கள் அணியும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு என்ற பிரச்சனையே வருதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் இறுக்கமான உடைகளை நீங்கள் தவிர்த்துடுங்க. முடிஞ்சால் நீங்கள் தூங்க போகும்போது உள்ளாடைகள் இல்லாமே நீங்கள் தூங்கலாம். அப்படி தூங்கும் பொழுது உங்களுடைய ஆண்குறி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்.